ஹலோ ட்ராடர்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சார்ட் கோல்டு, காப்பர், குரூட் ஆயில். கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செல் சைடு தான் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ப்ரைஸை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளாகவே ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. எஸ்டர்டே க்ரியேட் ஆன கேண்டலும் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டலாக தான் இருக்குது. அதே சமயம் இந்த ரேஞ்சியுமே பிரேக் பண்ணாமல் இருக்குது. இப்போ இந்த ரேஞ்சியும் பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாமல் இருக்குது. சாரி, இந்த ரேஞ்சியும் பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி கீழே வரும்போது நம்ம எதிர்பார்த்த இந்த சப்போர்ட் ஏரியாவுக்கு ப்ரைஸ் நல்ல மூவ் கொடுக்கும். அதே சமயம் இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்த பிறகு நம்ம அடுத்தக்கட்ட மூவ் பற்றி யோசிக்கலாம். இந்த இடத்துல பை சைட் பற்றி நம்ம யோசிக்கணும்னா ஒரு பின்பாருக்கு மேலே போகும்போது தான் அதை பற்றி நம்ம பையை பற்றி யோசி டிசைட் பண்ண வேண்டி வரும். ஏன்னா அங்கே அங்கங்கே நடக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் வச்சு தான் நம்ம அந்த ப்ரைஸை டிசைட் பண்ணணும். 4 hours நம்ம அந்த எஸ்டர்டே சொல்லியிருந்தோம், அந்த இன்சைடு பார் பிரேக் பண்ணுற சைடு ஒரு மூவ் கொடுக்க எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி மேலே பிரேக் பண்ணிச்சு ப்ரைஸு. ஆனால் ப்ரைஸ் பிரேக் பண்ண ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் சைடாக கேண்டலாக மாற்றி கீழே வந்துருச்சு. அதனால தான் கேண்டல் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறது. அதே மாதிரி இந்த பிளைண்டாக வரும் இன்சைட் பார் பிரேக் பண்ண முடிவு பண்ணி என்ட்ரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெயிலியர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. MCX நம்ம டாலரில் செல் சைடு தான் எதிர்பார்த்துட்ருக்கறதுனால இங்கேயும் செல்ஸ் செல்லுக்கு எதிர்பார்க்கலாம். இதுக்கு பை சைடு இந்த பக்கம் போகணும்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போகும்போது நம்ம அதை பற்றி முடிவு பண்ண வேண்டி வரும். காப்பரில் எஸ்டர்டே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுமான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதேமாதிரி நல்ல ஒரு பிரேக் கொடுத்துருக்கு. கொடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் கேண்டலாக இருக்குது. ஸோ அப்போ அந்த ஒரு இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்குமானு எதிர்பார்த்தோம்னா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி அந்தளவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைச்சாலும் இந்த ஒரு இந்த ஏரியா வரைக்கும் தான் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். அதே சமயம் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்ததுன்னா ப்ரைஸ் இந்த முதல் வந்து டே ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். 4 hours அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருந்தது. ஹெட் அண்ட் ஷோல்டரோட டார்கெட் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணிருச்சு ப்ரைஸ். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட்டை தான் ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் பண்ணி கீழே வந்துட்டுருக்கு ப்ரைஸு. இப்போ உங்கள் ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிதுன்னா அதிகபட்சம் இந்த சப்போர்ட் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். போயிட்டு மறுபடியும் கீழே வரதுக்கு தான் அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. ஸோ ரன்னிங்கில் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் அந்த வகை முகாதுன்னு. MCX இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவம்பர் கான்ட்ராக்ட். இதுக்கு மொதல் கான்ட்ராக்டில் ஒரு 421 தான் ப்ரைஸ் இருந்தது. இப்போ இந்த கான்ட்ராக்டில் இப்போ இருக்கிற ப்ரைஸ் 421 தான். இப்போ நம்ம அந்த முதல்ல இருந்த ப்ரைஸ் ஏரியாவிலேருந்து மூவ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இந்த கான்ட்ராக்டோட மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 429 ரேஞ்சில் இருந்துச்சு. இப்போ வந்து 421 இருக்குது. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம எதிர்பார்த்தோம். INR சப்போர்ட் பண்ணினாலும் ஒரு 7 டார்கெட் எதிர்பார்த்தோம். அந்த டார்கெட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கு ப்ரைஸு. ஸோ இப்போது அந்த டாலரில் கீழே நல்லா மூவ் கொடுத்ததுன்னா அந்த 10 எதிர்பார்த்த 10 டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கும். குரூட் ஆயில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டே ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலேயே ஒரு இன்சைட் பார் கேண்டல் ஃபார்ம் பண்ணி ப்ரைஸ் நின்றுருக்கு. இந்த இன்சைட் பார் பிரேக் பண்ணி கீழே வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வரைக்குமே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். இது 4 hours போ 4 hours அந்த இன்சைட் பார் பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது ப்ரைஸ். இப்போ இன்சைட் பார் தான் கிட்டத்தட்ட பிரேக் பண்ண ஃபினிஷ் பண்ணுது. ஒரு ட்ரெண்ட் லைன் அந்த இடத்துல இருந்தது. எஸ்டர்டே சொல்லியிருந்தோம் அந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ரீச் பண்ண கேண்டில் இப்போ ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இன்சைட் பாரையும் பிரேக் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணி வரும்போது ஒரு நல்ல ஒரு மூவ் கொடுக்கும். ஒரு அதே சமயம் அங்கே ஒரு புல் பேக் நடந்துட்டு கீழே வந்ததுன்னா நல்ல ஒரு ஃபாலோ கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும். டாலரில் செல் எதிர்பார்க்கனால இங்கேயும் ஒரு செல்லிங் ப்ரெஷரை எதிர்பார்க்கலாம். இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியான்னு பார்த்திங்கன்னா இந்த ஹை தான் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. நீங்கள் இங்கே எங்கே செல் என்ட்ரி எடுத்தாலும் இந்த ஸ்டாப் லாஸ் இது வரைக்கும் கிடைக்கும். ஸோ ஒரு புல் பேக் கொடுத்துட்டு வரும்போது நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ரன்னிங்கில் பார்க்கலாம் ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதுன்னு. ஓகே, தேங்க்யூ.